வந்தால் முடியும் தோடா. மயிலாடுதுறை அருகே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 40 கிலோ எடை கொண்ட நெல் மூட்டையில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களே நெல் திருடும் காட்சியை சமூக ஊடகங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பா சாகுபடிக்கு இந்த ஆண்டு காவிரி ஆற்று நீர் மற்றும் பருவமழையின் காரணமாக நாகை மாவட்டத்தில் 330,000 ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டு கடந்த 1 மாத காலமாக அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்காக நாகை மாவட்டத்தில் 284 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே பெருஞ்சோர் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பணியாற்றும் ஊழியர்களே திருடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஒவ்வொரு 40 கிலோ எடையுள்ள மூட்டையில் இருந்தும் அலுவலர் முன்னிலையில் ஊழியர்கள் ஒரு அன்னக்கூடையால் நெல் அள்ளப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளது விவசாயிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் சமூக வலைதளத்தில் வெளிவந்த காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் நெல் மூட்டைக்கு முறைகேடாக பணம் பெற்றது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளில் தர வேறுபாடு, மூட்டைகளின் எடை அளவில் குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் 36 பேர் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.